ஸ்வர் பேசும்போது சொன்ன மாதிரி புஸ்தகம் அவருடைய ஒரு நோக்கமான புஸ்தகத்தை ரிலீஸ் பண்ணியாச்சு இப்போ தான் ஆரம்பம் இது அடுத்தபடியாக இந்த வேத சம்ரக்ஷணம் பண்ணி ஒரு சாத்திரன் வந்து வேதம் படிக்கிற சாத்திரனுக்கு உபகாரம் பண்ணி அந்த குழந்தைக்கு வந்து ஊக்கம் பண்ணி அதை பண்ணுறதுக்கோசரம் சொன்ன மாதிரி செக்கு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் செக்கு கொடுக்கணுன்னு மாமியும் குருமா குரு மாமியும் புத்திரர்களும் சேர்ந்து அவருடைய ஆசையை இன்றைக்கி முதல் முதல்ல நிறைவேற்ற போகிறாள் இது வந்து அவருடைய அனுகிரகத்தாலையும் அம்பாளுடைய இங்கே இருக்கிற பெரிவாளோட எல்லாருடைய அனுகூரத்தாலையும் பிரதி சம்வசரம் நடக்கும்னு ஆசாஸ்மேகை வயம் நம்ம நம்புகிறோம் அவருடைய அனுகிரகம் அம்பாள் பெரியவா அனுகிரகம் எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இது பிரதி சம்வசரம் ஏதோ ஒரு ஒரு சாத்திரனுக்கு வந்து இந்த உபகாரம் கிடைக்கும்னு ஆசைப்படுறோம் குருமாமியை மேடையில் வர சொல்லி இதை வந்து இந்த வருஷம் வாங்கிக்க போகிற சாத்திரன் யாருன்னா அதை பற்றி அக்கா இப்போ பேசுவாள் வித்யாபாரதி எஸ் சுவாமிநாதன் அவர் பேர் அவருடைய அப்பா வந்து வி ஸ்ரீதரன் இவா வந்து இவர் வந்து கணாந்தம் வேத அத்தியனம் பண்ணியிருக்கார் மீமாம்சிரோன்மணி சான்ஸ்கிருட் காலேஜில் அவர் இப்போது நியாயசாஸ்திரம் படிச்சுட்டு இருக்கார் அவள் அப்பாவும் வந்து வேத அத்தியாயி இவருடைய அப்பா வழி தாத்தா தான் ராமகோபாலன் ஹிண்டு முன்னணி தலைவராக இருந்தார் அவரை கொஞ்சம் மேடைக்கு அழைக்கிறோம் கண்டிப்பாக இது இந்த மாதிரி வேத சம்ரட்சணைக்கு பெரிய ஊக்கமாக இருக்கும்ங்கிறதுல எந்த ஒரு சம்சயமும் இல்லை இதை இந்த ஒரு ஜெஸ்டரை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து மறக்கவே முடியாது எங்கள் குருவோட வாக்கியத்தை பிரமாணமாக வச்சுட்டு இப்படி அந்த குடும்பத்தை ஆரம்பித்த விஷயாலுமா சேர்ந்து இப்படி பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அது இப்போ வந்து ரொம்ப